படிங்க, அடுத்து என்ன நடக்குதுங்க? இப்ப 13 வசனம் படிங்க. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ஜனங்க பண்ற அக்கிரமத்தை பாவத்தை பார்த்தனால அந்த ரெண்டு தூதர்கள் சொல்றாங்க, நாங்கள் ஸ்தலத்தை என்ன பண்றாங்க, அழிக்க போகிறோம் சொல்றாங்க. அடுத்து படிங்கம்மா. அப்போது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்தில் விவாகம் பண்ண போகிற தன் மருமகனோடு பேசி. நல்லா கவனிங்க என்னன்னா, இப்ப மாமனார் சொல்றாரு, யாரு தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி பண்ண போகிற மருமகனை பார்த்து சொல்றாரு மாமனார். எப்ப அந்த ஆண்டவர் வந்து பட்டம் தான் அழிக்க போறாரு, நீங்க இந்த ஸ்தலத்தை விட்டு போங்க அப்படின்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு அந்த மருமகன் ரெண்டு பேரும் ஆயிடுச்சுன்னா, ஓ மாமனார் எது என்ன ஆயிடுச்சு, மூளை எதே கலங்கிடுச்சு, இவர் புத்தியில எதை பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெறுப்பு ஏற்றாங்க. நீ படிக்கலாம் வசந்த, படிங்க பார்க்க. கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்று அவன மருமக்களின் பார்வைக்கு எப்படி இருந்ததா, பரியாச பண்ணதா இருந்தான். இவர் சொல்றது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ண போகிற அந்த மருமகன் பார்த்து சொல்றாரு, எப்ப பட்டணத்தை தேவன் அழிக்க போறாரு, இங்க அக்கிரமம் நிறைய நெறிஞ்சு போயிக்குது, நீங்க வாங்க நம்ம தப்பித்துக்கொள்ள சொல்லி கூப்பிடும் போது அவங்க எல்லாம் பரியாசம் பண்ணாங்க. நீங்க கூட நிறைய பேர் கர்த்தர் பிள்ளைங்கிறீங்க, நீ யாரே வர இயேசு பார்த்து சொல்லி பாருனா உங்களை வந்து ஒரு மாதிரி பைத்தியக்காரன் நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்க. கடவுள் வந்து அழிக்க போற நீங்க மனம் திரும்ப சொன்னா நம்ம பயிற்சி யாரும் பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நீ குடிக்காத சொல்லி பாரு நம்மளை திட்டுவான், நீ இது கெட்டாத பேச சொல்லி பாரு நம்மளை திட்டுவான். ஏன்னா வசனம் சொல்லுவோம், உன் வாயிலிருந்து கெட்டாவது பண்ணாத புறப்படக்கூடாது சொல்லாரு, பொய் சொல்லக்கூடாது சொல்லாரு. சங்கீத நாளை நீங்க படிச்சு பாரு, நான் நிறைய வருது பாவம் செய்த என்ன பண்ணீங்க, கோபப்படக்கூடாது சொல்லாரு, நிறைய காரியங்கள் இருக்கிறது. அப்ப நீங்க ஜனங்கிட்ட நல்லதை சொல்லி பாரு யாரும் கேட்க மாட்டாங்க. அதான் சொல்றாங்க, அப்பா நம்ம கடவுள் இந்த பட்டணத்தை அழிக்க போறாரு, நீங்களாம் வெளியே வந்து சொல்றாரு, அவன் யாரும் வெறுப்பேத்துறாங்க எல்லாரும். அடுத்து படிங்கம்மா, அடுத்து படிங்கம்மா. அடுத்தது கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, நீ அழியாத படிக்கு எழுந்து அப்ப பஸ்ல யார்ட்டு சொன்னா, மருமகன்ட்ட சொன்னா. மருமகன் என்ன பண்ணல, கேட்கல. கடைசி போய் யார்ட்டு வராங்க, அடுத்து என்ன பண்றாங்க, நீங்க அழியாதபடி உன் மனைவியையும் இங்கே இருக்க இரண்டு குமாரத்தைகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவரை துரிதப்படுத்தினார்கள். அல்லேலூயா. என்ன பண்றாங்க, இப்ப மனைவிட்ட வர, மனைவிட்ட பிள்ளைகிட்ட வர, அம்மா சீக்கிரம் நீ கிளம்புமா, கடவுள் வந்து பட்டம் தான் அழிக்க போகிறாரு சொல்லிட்டு அவங்களை துரிதப்படுத்துறான். 16 வசனம் படிங்க. அவன் தாமதித்து கொண்டிருக்கிற போது, நல்லா கவனி, தாமதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா, அவன் மனைவி புடவை கட்டினு அம்மா நல்லா தான் கேட்டுப்பான் நினைக்கிறேன், தாமதி நான் அப்படிதான் நினைக்கிறேன். தாமதித்த போது அப்படின்னா இவங்க உலகமே அங்கே அழிய போகுது, இவங்க வந்து புடவை கட்டுன்னு பார்க்குறாங்க, நல்லா இருக்குதான்னு பார்த்துருக்குறாங்க. உலகம் அவங்க ரெண்டு பிள்ளைங்கள மேக்கப் பண்ணிருப்பாங்க, இந்த புடவை நல்லா இருக்குதா, இந்த பவுடர் நல்லா சொல்லிட்டு எல்லாம் மேக்கப் பண்ணி இருந்திருப்பாங்க. அதான் வசனம், அவங்க தாமதித்து கொண்டு இருந்த போது. அல்லேலூயா. இவங்க அழகு பண்ணு அழகு பார்த்து நிற்கிறாங்க, இவங்க உலகமே அழிய போகுது, இவங்க இந்த புடவை கட்டலாம் அந்த புடவை கட்டணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க, இல்லை மேக்கப் பண்ணி இருந்திருப்பாங்க. அதான் வசனம் சொல்லுது, அவங்க தாமதித்து கொண்டிருந்த போது. படிங்க, மாறுத்து படிங்க. கர்த்தர் அவங்க மேல் வைத்த இரக்கத்தினால அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் இரண்டு குமாரத்தின் கையையும் பிடித்து அந்த பட்டணத்தை வெளியே கொண்டு போய் விட்டார். ஒரு அலே சொல்லுமா. அப்ப தேவன் வந்து அந்த லோத்து மேல வச்ச இரக்கம் தாங்க. அலேலூயா. நீங்க பேதூர்ல படிச்சு பாருங்க, அதுல வந்து லோத்து பத்தி நீதிமன் சொல்லப்படுது. ஒரு அலே சொல்லுமா. அவன் மேல வைத்த ஒரு இரக்கத்தின் காரணமாக தான் அவன் ரெண்டு பேர் அவங்க என்ன பண்ண, அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியையும் அந்த இரண்டு குமாரத்தின் கையும் பிடித்து கொண்டு வெளியே கொண்டு விடுறாங்க, பட்டணத்தை வெளியே கொண்டு விடுறாங்க. ஏன் தெரியுமா, அவங்க வச்ச ஒரு இரக்கத்தின் காரணம் தான். அலேலூயா. அருமையான தேவ ஜனமே, நம்ம மேல கூட தேவன் இறக்க வச்சுக்கிறதா நம்மளும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோங்க. இன்னைக்கெல்லாம் உயிரோடு இருப்பது காரணம் தேவன் செய்த இறக்கம் தான். அலேலூயா. நீங்க செய்யற ஒவ்வொரு ஜபம், நீங்க உங்க குடும்பத்தை செய்யற ஒரு ஜபம் தான், அதான் இன்றைக்கு நம்ம சுகமா இருக்கிறோம். ஒரு அலே சொல்லுமா. இன்னைக்கு எவ்வளவு கொரோனா வைரஸ் வந்தாலும் நாம சுகமா இருக்கிறோங்க. அலேலூயா. ஆமா, ஏற்கனவே நான் வந்து எங்க எல்லாரும் தெரியும், போன வருஷத்துல மார்ச் 8 நாங்க கூட்டம் நடத்துறேன். மார்ச் 1 மதிப்புக்குரிய தேவ மனிதர் வந்து மோன்சலஸ் ஐயா வந்து சென்னையில் நடத்துறாரு. என்ன நடத்துறாருன்னா, கொரோனா வைரஸ் நம்ம தேசத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணோம். ஆனால் எனக்கு வந்து டிசம்பர் மாதம் வெளிப்பாடு கொடுத்தாரு, அதுக்காக ஜவுன் பண்ணு ஜவுன் பண்ணி வெளிப்பாடு கொடுத்து கொண்டிருந்தேன். நான் என்ன பண்ண அந்த நடத்த முடியல.
ஏன்னா ஜனவரி மாதமாக ஜனவரி மாதம் ரெண்டு நாள் கூட்டம் நடத்தினேன். இப்போ எப்படி நான் கூட்டம் நடத்தினேன் சொல்லி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். ஆனால் தேவன் உணர்த்தி கொண்டே இருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த கூட்டம் மார்ச் 8ஆம் தேதி, ஏன்னா ஜனவரி மாதம் ஒரு கூட்டம் நடத்தினேன். இப்போ மார்ச் 8ஆம் தேதி அந்த கொரோனா வைரஸ் தேசத்தை விலக வேணும்னு சொல்லி அந்த கூட்டம் நடத்தினேன். இந்த கூட்டம் நடத்தி முடித்த பிறகு பாலிமர் டிவிக்கார என்ன பண்ணிட்டாங்க, நாலு மாவட்ட அந்த மத போதகர் மோகன்ஸ் அவர்களும் திருக்கோலச்சதம் போதகர் பெத்தல் சின்னன் அவர்களும் அவங்க வந்து நாட்டை இது சாரி அங்கே ஜனலை குழப்பி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களை வேணும் பொய்யான தகவல் எங்களை போட்டு விட்டாங்க. ஆனால் நன்மை தான் நாங்கள் செஞ்சோம், தேசத்தை விட்டு இந்த கொரோனா வைரஸ் விலக வேணும் சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணு தான் நாங்கள் சொன்னாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நல்லா கவனிங்க, ஒரு ஊழியர்களும் சரி உங்களை போல தேவ பிள்ளை இருப்பதுனால்தான் நம்ம பட்டணம் பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஒரு அல்லே சொல்லுவோமா, நம்மளாம் தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது மத்தேயு 21:22, விசுவாசம் உள்ள ஜெபத்துல எவைகளை கேட்பீங்களோ அது பெறுவீர் என்று சொல்றாரு. நீங்க விசுவாசத்தோடு தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா தேவன் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய போதகர் சபை எல்லாரையும் அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. நம்ம ஜெபத்தை விடவே கூடாது. அல்லேலூயா. அப்போஸ்தலன் 4:31 சொல்லப்படுது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது கூடுந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும்போது கூடுந்த இடம் அசைங்க, அப்படி நம்ம ஜெபிக்கணும். யார் ஜெபம் பண்ணாத போல அப்போஸ்தலன் ஜெபம் பண்ணாங்க, அவர் ஜெபம் பண்ணின போது கூடுந்த இடம் அசைந்ததுன்னு சொல்லப்படுது. நல்லா நீங்க ப்ரேயர் பண்ணணும். இதே திருக்கோள்ள சித்திரி மடத்துல ஒரு வீட்டுக்கு நான் ஜெபத்துக்கு போயிருந்தேன். அந்த ஊர் ஜனம் என்கிட்ட ரிப்போர்ட் பண்றேன். என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க, ஏங்க இந்த அம்மா வந்து எங்களை அம்மா தொந்தரவு கொடுத்துருங்கிறாங்க, இந்த அம்மா முதல்ல இன் பண்றேன். நான் கேட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த ஊர் ஜனம் சொல்றாங்க, இந்த அம்மா கேஸை திறந்து வச்சுட்டு அது மேல விறகு வச்சு அது மேல சோறாக்குறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க, என் பையன் மெட்ராஸ்ல வரா மெட்ராஸ்ல வரா சொல்லிட்டு ஒரே நாளைக்கு 3 மணி சோறாக்கி வைக்கிறாங்க. ஒரு நாள் அந்த அம்மா கதவு பூட்டிட்டு கேஸ் தந்து வெளியே போறாங்க. அது சொல்லி எல்லாம் அந்த அம்மா மேல பிராது பண்றாங்க. ஏன் தெரியுமா, போன வருஷத்துல 2020 6-7 சர்ச்சு நடக்கல, அது சபைக்கு வந்த ஒரு விசுவாசி கணவர் இல்ல, அது ஒரு விதவா, அது வீட்டுல தனியா இருக்கும் போது பிசாசின் கிரியினால அது அதனால வீட்டுல இருக்க முடியாம அது போல பிசாசு அது அழகடிச்சாங்க. அப்ப அதை கேள்விப்பட்டு நாங்க இப்ப பிரேயர் பண்ணி இந்த அம்மா நல்லா இருக்கிற வரல சொல்லுமா. அல்லேலூயா. ஜெபம், நீங்க ஜெபம், நீங்க நம்ம ஜெபிக்கலாம் பக்கத்துல ஏதாவது ஒரு நடக்கும், நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்ப இதை போல பாருங்க, தேவன் வந்து அந்த லோத்து மேல இறக்க வச்சாருங்க, அந்த எல்லா ஜனங்களும் அழித்தார், ஆனா லோத்து குடும்பத்தை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதே மாதிரி நோவா பாருங்க, நம்ம படிச்சோம் நோவா மேல அவரு தேவன் சொல்றாரு, நோவா வந்து அந்த குடும்பத்தை 8 பாதுகாத்தாருங்க, மீதி எல்லாம் அழிச்சாங்க. ஆண்டவர் சொல்ற இன்னும் 8 7 அப்போதும் ஜனங்க மடம் திரும்பல. எத்தனை சொல்றாரு, இன்னும் 7 பட்டணத்தை அழிக்க பாரு சொன்னாரு. அப்போது அந்த அதிகாரத்துக்கு படிச்சு பாருங்க. ஆனா கர்த்தர் வந்து நம்மள இறக்கம் வைத்து நம்ம சுகம் வைத்து. அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஜபத்துல இருக்கணும், ஜபிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அப்ப நோவாவுக்கு தேவ எச்சரிப்பு வந்தது. அடுத்தது லோத்து குடும்ப தேவ எச்சரிப்பு வந்து அந்த குடும்பம் என்ன படுது, காப்பாத்த பட்டது. நீங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 39:1 படிங்கம்மா. அக்காலத்திலே பாபிலோன் ராஜா எசேக்கியா வந்து வியாதிப்பட்டிருந்தனால அவன் சுகமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானங்களையும் அனுப்புறா. யார் அனுப்புறதுன்னா இந்த பாபிலோன் ராஜா அனுப்புறார். ஏன்னா எசேக்கியா ராஜா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தான். அப்போ ஏசாயத்துக்கு சொல்ற, எப்ப நீ என்ன பண்ண, நீ இறந்து போட வீட்டுக்காரத்துல பண்ண ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவன் என்ன பண்ண, சுவர் பூரமான பண்றான். எசேக்கியா ராஜாவுக்கு எது ஜபார சொல்லுங்க பார்க்க, எது ஜபார செவர் தாங்க எசேக்கியா ஜபார சொல்லுமா. அவன் சுவர் புறமாய் முழங்கால் போயிட்டு அழுது ஜபம் பண்ணும். அவனுக்கு ஜப அறிய சுவர் தான் எசேக்கியா ராஜாவுக்கு. எல்லாரும் வீட்லயும் ஜப அற இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாம் இருக்கு, இருக்குது எல்லாம் இருக்கா, ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்க. ஜப அற நமக்கு இருக்குனுங்க. நான் யூடியூப்ல போட்டுக்கிறேன், ஜப இடம் அப்படின்னு ஒன்று போட்டுக்கிறேன், படிச்சு பாரு. அந்த யூடியூப்ல பாருங்க, JCHYM அந்த தலைப்பில் போட்டிருப்பேன். வருஷத்துக்கு சாரி மாதத்துக்கு 3 கொடுத்துன்னு தான் இருக்கிறேன். இந்த கொரோனா டைமில் ஜனங்களை எப்படியாவது அவங்க ப்ரேயரில் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன். அப்போ எசேக்க ராஜாவுக்கு ஜெப இடம் எங்கே தான், செவரு தான். அல்லேலூயா. ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுற, மார்க் 1:35 படிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடு எழுந்தவங்க பண்ணுறான் வனாந்திரம் இடத்துல போய். ஏசு கிறிஸ்து ஜெப இடமே தோட்டங்களும் வனாந்திரம் இடம் தான். ஒரு அல்லே சொல்லுமா, ஆமாம், கெச்சமேன தோட்டம் மலை இப்படி தான் போய் ஜெபிச்சுக்கிறார். நீங்க உங்களை நல்லா ஜபார இருக்கு, உங்களுக்கு எல்லாம் இருக்கு. நான் நீங்க ஜபாரிலே ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நல்லா நீங்க ஜெபிக்கணும். அப்பாருங்க, அங்க வேதவசனம் சொல்லுது, அவர் கேட்கிறாரு, இவன் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தான், ஆமா ஆண்டவனுக்கு சுகம் கொடுத்தாரு. இவன் என்ன சொல்லுனா,
வந்த அதிகாரி என்ன சொல்லணும், என்ன சொல்லணும், நீங்க பேசுங்க பார்க்க, ஆர்டர் என்ன சொல்லணும், நன்றி சொல்லணும். ஆனா இவன தான் பண்ணாம படிங்களா, வித்தியாசமா இருப்பாரு, படிங்க பார்க்க. சந்தோஷப்பட்டு வெள்ளியையும் கொஞ்சம் எடுத்துக்க. சில பேர் ஜவம் பண்ண போனானா, எங்க ரூமை பாருங்க, இங்க பாருங்க, இந்த இந்த ஆளை பாருங்க, என் தோடை பாருங்க, என் கம்மலை பாருங்க, சில பேர் காட்டினிருப்பாங்க, இதை பாருங்க, அதை பாருங்க, இந்த இந்த இடத்த பாருங்க, இந்த ரூமை பாருங்க, இந்த டிவி நல்லா இருக்குதா, இந்த இந்த இது இந்த ட்ரெஸ் நல்லா இப்படி தான் காட்டினிருப்பாங்க. இங்கே தான் நடக்குது. இந்த எஸ்ஐக ராஜா அந்த வந்த ஆளுனா சொல்லணும், ஆண்டவர் எனக்கு எனக்கு சுகம் கொடுத்து எனக்கு ஆயுஷ் நாட்கள் எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாரு, 15 வருஷம் எனக்கு கூட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லாம, நான் ஆண்டவர் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு வந்த ஜனங்கிட்ட வந்த அந்த போர் அந்த வேலைக்காரங்களை அவன் சொல்லாம நல்லதை சொல்லாம இவன் தேவையில்லாம காரியத்தில் ஈடுபடுறான், தேவையில்லாம காரியத்தில் ஈடுபடுறான். நிறைய பேர் பாருங்க, நீங்க நிறைய பேர் நேரத்தில் நடக்குது, நீங்க பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் நடக்குதுன்னா அவன் கேட்கறாங்க, முதல் எடுத்தோன்னே பையன் எந்த சபைக்கு போறேன்னு கேட்க மாட்டாங்க, பையனுக்கு கார் வாங்கி கொடுப்பீங்களா அதான் கேட்கறேன், பையனுக்கு இத்தனை பவுன் போடுங்களா அதான் கேட்கறேன். நீங்க அந்த வடநாட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் காசு கொடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க, பையன் எந்த சபைக்கு போறேன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, பையன் நல்லா நல்ல ஆவிக்குறி ஜீவிதத்தை வளர கேட்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் இதுதான் கேட்கறேன், இதான் தான் நடக்குதுங்க. அப்போ சொல்றான், என்ன சொல்றாப்புல, எனக்கு கடவுள் சுகம் கொடுத்தாரு அப்படின்னு அதை சொல்லாம இவன் எல்லா இடத்தையும் காட்டுறான். படிங்க மறுபடியும் அந்த வசனம் படிங்க, கண்டு சந்தோஷப்பட்டு எதை காமிக்கிற முதல்ல பொக்கிச்ச சாலையை வந்து பாரு, நீங்க வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் தைலத்தையும் அனைத்தையும் காண்பித்தான். கொஞ்சம் கவனிக்கலாம், கடைசி பொருள் அவன் காண்பியாத பொருள் ஒண்ணுமே இல்ல. ஒரு அல்ல சொல்லுங்க, அருமையான தேவ ஜனமே, என்னன்னா நீங்க யாரையும் உன் வீட்டுக்கு வந்தனா எல்லா இடத்துக்கும் காட்டாதீங்க, ஒரு ரகசியமா இருக்கு சில காரியம். அல்லேலூயா. சில இன்போ எல்லாத்தையும் காமிக்கிற யாரு எதை போல நீங்க காமிக்க கூடாது, உங்க ரகசியத்துல சிலதை நம்ம காண்பிக்க கூடாது. அவன் வசனம் சொல்லுது, அவன் காண்பியாத பொருள் ஒண்ணுமே எல்லாத்தையும் காமிச்சுக்கிறான். நம்ம யாரை வீட்டுக்குள்ளே வந்தாலும் நேராக கடைசி வரைக்கும் கொண்டு போடாதீங்க, எதோட நம்ம நம்ம சில காரியங்களும் ஆண்டோட ஜெபிக்கணும், சில காரியங்களும் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. படிங்கம்மா, அடுத்து படிங்க. ஆ ஆ வந்து ஆ என்று கேட்டான். அதற்கு எஸ்ஐக்கியா ஆ ஆ என்று கேட்டான். இதோ நாட்கள் வரும், உன் வீட்டில் உள்ளதெல்லாம் உன் பிதாக்கள் சம்பாதி வச்ச எல்லாமே ஒன்று மீதியா வைக்கப்படாமல் எல்லாம் எங்க கொண்டு போகப்படுமா, எல்லாமே பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். ஏன்னா வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அவன் காட்டினான், அவன் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு இப்படி என்னை காப்பாத்தினார், எனக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்தார், நான் ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும், நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், அதை பத்தி அவன் சொல்லல. ஒரு சாணி ஆண்டரை பத்தி எதுவுமே சொல்லாம அவன் தன்னை பெருமையாக காண்பித்தனால அவன் எஸ்ஐக்கு சொல்லறது, உன் வீட்டில் எந்த பொருள் இருக்க எங்க போயிடுமெல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். அல்லேலூயா.